வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் 103 குடி செயல் வகை, குரல் எண் 1030. இடுக்கண்கால் கொன்றிட வேலும் அடுத்து ஒன்றும் நல்லால் இல்லாத குடி. ஐயன் வந்து இந்த குரலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தினுடைய அடிப்பகுதியை வெட்டி வீழ்த்திட்டா என்ன ஆகும், முழு மரமும் சாய்ந்து போகும், பட்டு போகும், அவ்வளவுதான் அந்த மரத்தினுடைய வாழ்வு. மரம் வந்து கிளைகள் வந்து பரப்பி கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா, அதனுடைய கிளைகளை வெட்டி ஒழுங்குபடுத்தினால வந்து மரம் வீணாக பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் வேரோட அடிப்பகுதியை வெட்டினா என்ன ஆகும், மொத்த மரமும் வீழ்ந்து போகும், காய்ந்து போகும், பயனளிக்காமல் போய்விடும். அதுபோல் ஒரு நல்ல குடும்பத்தில் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியான ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கிவிடும், தாழ்ந்து விடும். அது வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் வந்து இதையே நம்ம உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு ஐயன் வந்து ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான உதாரணத்தை இப்படி சொல்கிறாரு. வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, நன்றாக காப்பாற்றக்கூடிய ஒரு திறமையான ஆள் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வேரோட அடிப்பகுதியோட வெட்டி வீழ்த்தின மரம் போல் அந்த நாடும் வீடும் வீணாகிவிடும் என்று இந்த அருமையான குரலில் அற்புதமாக வளர்க்குறாரு. பாருங்கள், இப்போ நான் கூட இந்த மரத்தடியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மரத்தை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தலாம் ஒழிய அடியோடு வெட்டினா என்னாவும் மரம் பட்டு போகும், வீணாக போகும். இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக நன்றி, வணக்கம்.